ஹாய் கைஸ் நான் தான் திமிதிஜி பேசுறேன் சோ துரைகோண்ட நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம்னா நம்ம நைன் இயர் அனிவர்சரி அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த நைன் இயர் அனிவர்சரி அப்டேட்டில் வந்து நீங்கள் லைஃப் ஸ்ட்ரீம் பார்த்துருப்பீங்க ஓகே ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீம் உள்ள கேரக்டர்ஸ் பற்றி தான் நான் முக்கியமான பாயிண்ட் எடுத்து வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்ட்ரி தார் ஹால்க் அந்த மூணு கேரக்டர் தான் ஸோ ஆன்டிமேட் நான் ஏன் ரிவ்யூ பண்ணலனா பிக்காஸ் எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த கேரக்டர் மேலே ஸோ அதனால் நான் ரிவ்யூ பண்ணல ஓய்யா ஸோ நான் அந்த மூணு கேரக்டர் சொல்லி நான் ரிவ்யூ பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு இந்த காண்டாக்ட் முடிச்சிருந்தா மரமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காண்டென்ட் போகும் மங்கேஷ் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம சென்ட்ரி ஸோ இந்த யூனிஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சென்ட்ரி வந்து ஒரு டார்க் சைட்டோட சென்ட்ரி ஓகே கைஸ் ஸோ நம்ம சென்ட்ரிக்கு வந்து ஸ்ப்ளிட் பெஷனாலிட்டி இருக்கனால இதில் வந்து மூணு கேரக்டர் இல்லை இதில் ஒரு கேரக்டர் கை ஓகே நம்ம டார்க் சென்ட்ரி ஸோ சென்ட்ரி மிலிட்ரி வந்து ஈவலா இருந்தா எப்படி இருப்பாரு சோ இதுதான் கைஸ் இந்த யூனிஃபார்ம் ஓகே சோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த யூனிஃபார்ம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சோ நான் நிச்சயமா வாங்கி டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் சென்ட்ரியோட ஸ்கில்ஸ் சோ சென்ட்ரி ஸ்கில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அண்ட் முக்கியமா கைஸ் அவரோட அஞ்சாவது ஸ்கில் பிகாஸ் அந்த அஞ்சாவது ஸ்கில் நீங்க பாத்தீங்கன்னா

தான் அந்த அனிமேஷன் கடைசி வரைக்கும் கொடுக்கல ஸோ நல்லால சென்ட்ரிக்கு வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட் சோ பாவமே ஓகே நம்ம த்ரீ ஏல் கூட சொல்லியிருக்காரு இந்த சென்ட்ரி வந்து ப்ராப்ளி பிபியா இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே பாப்போமே ஓகே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும் சோ that's all for my sentry ki. Even for the return of sentry, the most powerful hero on earth who once dominated PVP. ஸோ இந்த ரெண்டாவது யூனிஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்படியா இருக்கும் என்ன ஆகியாது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆனா பேரு வந்து ஹால்க்குன்னு போட்டு இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹால்கே தான் கைஸ் ஓகே ஆக்சுவலி இந்த ஹால்கோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா சோ இந்த காமிக் இஷ்யூ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்த ஹால்க் ஸ்டோரி லைன்ல தான் இந்த கேரக்டர் வந்து பெயர் ஆனாரு ஸோ இந்த ஹால்கோட பேக் ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான் கைஸ் ஓகே சோ ஸ்பெசிபிக் ரீம் படம் பார்த்திருக்கீங்களா இந்த ரோபோட் உள்ளக்க வந்து ரெண்டு மனுஷன் இருப்பானுங்க ஆனா மைண்ட் யூஸ் பண்ணி பாடியை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுவாங்க சோ அதே மாதிரி தான் இதோட கான்செப்ட் சோ நம்ம புரூஸ் பேனர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மேஜிக் பவர் பிசிக்கல் பவர் இன்னும் சில பவர் எல்லாம் மெர்ச் பண்ணி சோ அவரோட பாடியை அவரே டெஸ்ட் பண்ணியிருக்காரு சோ டெஸ்ட் பண்ணி ஹி பிகம் லைக் திஸ் ஓகே ஆகேஷ் சோ அதுதான் மெயின் ஸ்டாரி ஓகே ஆகேஷ் பட் மைண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது வந்து நம்ம ப்ரூஸ் பேனர் தான் அந்த பாடி ஒண்டி தான் ஹால்க் பாடி கேஷ் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படி நம்ம ஹால்க் வந்து இந்த மாதிரி ஆகினாருன்னு ஓகே சோர் நம்ம ஹாலுக்கோட பாஃப்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ எல்ல சொல்லிருப்பாரு அது வந்து சேம் தான் கை ஸோ ப்ராப்ளம் ஒரு அஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி ஏத்திருப்பாங்க ஸ்கில்ஸ் நீங்க பாக்கும்போது வெரி குட் கேஸ் ஓகே ஸோ சில ஸ்கில்ஸ் எல்லாம் பாக்குறது நல்லா இருக்குது அண்ட் சிலது வந்து ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு ஓகே அண்ட் நம்ம த்ரீ எல் கூட சொன்னாரு நம்ம ரெண்டாவது ஸ்கில்ல வந்து ரிமூவ் டீப் ஆஃப் இருக்குன்னு உண்மையா பார்த்தா நம்ம யூனிஃபார்ம் வந்தாதான் நம்ம சொல்ல முடியும் என்ன விஷயம்னு ஓகே கேஸ் நான் ஒன்னொரு விஷயம் சொன்னோம் ஸோ முக்கியமா இந்த அஞ்சாவது ஸ்கில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹால்க்கு வந்து ஒரே இடத்துல வந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு அனிமிஷன் ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு இந்த ஸ்கில் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையானே பிகாஸ் நீங்க ஓல்ப எடுத்து பாத்தீங்கன்னா வில்லன்ஸ் எல்லாம் அங்கேயும் அங்க எங்கும் தவிட்டே இருப்பானுங்க ஓகே அது வர ஒரே இடத்துல வந்து அட்டாக் பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்ல தோணுது பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த டேமேஜ் வந்து படம் சம்டைம்ஸ் அந்த டேமேஜ் வந்து உழு படாது ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் மேல என்னச்சோ தியூரி இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கம்மியில போட்டுக்கோங்க ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே கேஷ் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த யூனி போவோம் வாங்க அடுத்த யூனிஃபார்ம் நம்ம தவறு யூனிஃபார்ம் ஸோ இந்த யூனிஃபார்ம் வந்து பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஓகே கேஷ் ஸோ நீங்க யோசிப்பீங்க இந்த யூனிஃபார்ம் வந்து காமிக் உள்ளதா இல்ல இதான்னு ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து அவங்களே நம்ம எம்எஃப்எஃப் டீமே அவங்களே சொந்தமா கிரியேட் பண்ணி ஒரு யூனிஃபார்ம்னு ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இந்த யூனிஃபார்ம் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் கைஸ் ஓகே கைஸ் ஸோ உண்மையாக பார்த்தா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருப்பேன் இந்த தார் வெர்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேமா இருக்கு மாதிரி உங்களுக்கு தோணும் ஓகே கைஸ் ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் தார் பேர் வந்து ரியூன் தார் ஓகே கைஸ் ஸோ இதுதான் இந்த தாரோட வெர்ஷன் பேர் ஓகே ஸோ இந்த யூனிஃபார்மும் அதோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹெல்மெட் அண்ட் சில அந்த ஆர்மர் ஸோ அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் சேமா இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நம்ம தோறலாம்

ஹேமர் சுத்தி போற மாதிரி ஒரு அனிமேஷன் சோ அந்த அனிமேஷன் வந்து பட்டிடீரிங் பண்ணி மூணாவது ஹவர் ஸ்கில் வந்து போய் போட்டிருக்காங்க அது வர நியூ யூனிஃபார்ம்ல சோ அதனால சம்டைம்ஸ் எனக்கு அந்த விபேட் ஸ்கில் வந்து அவ்வளவு பிடிக்காது ஓகே சிலது வந்து எனக்கு பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பேட் இன்னும் சில கேரக்டர்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் பட் எஸ்பெஷலி நம்ம தவறோட விபேட் ஸ்கில் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல சோ அத வர ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த டேமேஜ் உழுவும் சம்டைம்ஸ் அவ்வளவு உழுவாது சோ அது ப்ராப்ளி கேன்சல் பண்ற மாதிரி தான் வரும் ஓகே சோ பாப்பேன் ஓகே நம்ம ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல யூனிஃபார்ம் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும் ஓகே கைஸ் ஸோ தஸ் ஆல் ஃபார் நம்ம தோரோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே ஓகே ஸோ தஸ் ஆல் கைஸ் ஓகே ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்டென்ட் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஏன் ஆன்டி மேன் பத்தி நான் பேசலாம்னா பிகாஸ் எனக்கு அந்த கேரக்டர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால நான் பேசல ஓகே கைஸ் அண்ட் கைஸ் நான் ஒன்றும் விஷயம் சொன்னோம் யாராச்சும் இந்த கூப்பன் கோட் எடுக்காம இருந்தீங்கன்னா கோன் டேக் பிகாஸ் இல்ல வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிறிஸ்டல் வந்து தராங்க ஓகே சோ மறக்காம நைன் இயர்ஸ் பெஸ்டிவல் போட்டு உங்களோட உங்களோட டைமண்ட் வந்து எடுத்துக்குங்க ஓகே சோ தோல் கைஸ் ஃபார்டென்ட் சோ நான் உங்களுக்கு அடுத்த கான்ஃபரன்ஸ்